வணக்கம். இன்றைக்கி இருமலுக்கு மருந்து செய்ய போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு டம்ளர் பால், ஒரு துள்ளி இஞ்சி, ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், ஒரு நாலு மிளகு. இஞ்சி மிளகையும் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க. முழுசு முழுசாக போடக்கூடாது, தட்டி இருந்தால் தான் சாறு வரும். தட்டி எடுத்துக்கிட்டேன். பாடு பற்ற வச்சாச்சு, கிண்ணம் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன், பாருங்கள். ஒருத்தங்க பால், கொஞ்சம் இஞ்சி, மிளகு, கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா கிண்ண கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு வடிகட்டிக்கணும். இப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கணும். நல்லா பால் நல்லா கொதி வந்தோன்னா கொஞ்சம் ஆற விட்டு வடிகட்டி எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு டம்ளர் சாப்பிட்டோம்னா இருமல் சரியாயிடும். தொண்டை கரக்கரப்பு, தொண்டை வலி இருமலுக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இது இஞ்சி எதுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா, செரிமானதுக்கு இந்த பித்தர் உடம்புல பித்தம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் சேர்க்குறப்ப இஞ்சி நல்லது உடம்புக்கு. இஞ்சி எந்த அளவுக்கு சேர்க்குறதோ அந்தளவுக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நீ கொஞ்சம் காது இஞ்சி சேர்த்துட்டா போவோம். பெரியவங்களுக்குன்னா ஒரு அரைஞ்சி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க இடித்து. அதுவும் போட்டிங்கன்னா தொண்டை கரகரப்பு, தொண்டை வலிக்கு ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள் எதுக்குன்னா, கிருமிகள் உடம்புல எதுவும் கிருமிகள் இருந்துச்சுன்னா, வயிற்றில் புண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னா இந்த மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா குடல் புண்ணெலாம் ஆறிடும். ரொம்ப நல்லது, குடல் புண்ணெலாம் ஆறிடும். டெய்லி நைட்டு குடிச்சிங்கன்னா இருமலை குணமாயிரும், தொண்டை வலி சரியாயிரும். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் தான். நாங்கள் ஒரு ஆளுக்கு எடுத்துக்கிறோம்னா ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம். இப்போ ரெண்டு மூணு பேர் சாப்பிட்னா அரை லிட்டர் பால் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இது மாதிரி சேர்த்து செஞ்சு நாலு பேர் குடிக்கலாம். தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. காய்ச்சி வச்சு சர்க்கரையோ இல்லை பனங்கல்கட்டு போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரையோட பனங்கல்கட்டு நல்லது உடம்புக்கு. தொண்டை கரகரப்பு வலி இரும வரட்டு இருமலாக இருந்தால் கூட சரியாயிடும். பால் தயாராகிடுச்சு. இறக்கி ஆற வச்சு வடிகட்டிக்கோங்க. பால் பார்த்தீங்கன்னா எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஆற்றி வச்சுருக்குறோம். இப்போ குடி கொஞ்சம் ஆறுனோன்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு பெரியவங்களும் குடிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.